தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் ஏற்கனவே ஸ்னேகா, லைலா, மீனாட்சின்னு மூணு ஹீரோயின்ஸ் நடிக்கிறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வேர்ல்டு லுக் விஜய்க்கு பேராக ஸ்னேகாவும் யங்கர் லுக் விஜய்க்கு பேராக மீனாட்சியும் நடிக்கிறாங்கன்னு நியூஸ் வந்தது. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, நிமிர் படத்தில் நடித்த பார்வதி நாயர் ஒரு முக்கியமான ரோலில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடிக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஸ்னேகா, லைலா, மீனாட்சி, பார்வதின்னு ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடிக்கிறாங்க. என்னோடய ஒப்பீனியன், விஜய் கெரியர்லேயே அதிகப்படியான ஹீரோயின்ஸ் நடிக்கிற படமே இதுவாக தான் இருக்கும். பொங்கல் ரேஸ்லேருந்து டோலிவுட்டில் ரவி தேஜாவோட ஈகிள் மூவி போஸ்ட்போன் ஆகுதுன்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ கேப்டன் மில்லர், ஐலான், மிஷன் சாப்டர் 1, குண்டூர்காரம், ஹனுமன், மேரி கிறிஸ்மஸ், சைந்தவ், நா சாமிரங்கான 8 படங்கள் தான் இந்திய அளவில் இப்போ ரெடியாகி இருக்கு. இதில் சைந்தவ் அண்ட் மேரி கிறிஸ்மஸ் ட்ரெய்லர்ஸ்லாம் ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. நாளைக்கு மிஷன் சாப்டர் 1 ட்ரெய்லரும் ஐலான் பட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகுது. குண்டூர்காரம் ட்ரெய்லர் சனிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஹனுமன் படத்தோட செகண்ட் ட்ரெய்லர் ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆகுது. கேப்டன் மில்லர் பட ட்ரெய்லரை இன்னும் 1 or 2 days ரிலீஸ் ஆகிடும். ஷாருக் கானோட டங்கி உலக அளவில் 14 days 417.10 crore வசூல் பண்ணியிருக்கிறதா ப்ரொடக்ஷன் கம்பெனியை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சலார் படத்துக்கு நம்ம பக்கம் நெகட்டிவ் ரிவ்யூ வந்திருந்தாலும் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிக் ரெக்கார்டே பண்ணியிருக்கு. அது 12 days 202.3 crore வசூல் பண்ணி ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ஆல் டைம் 3rd highest கிராசராக சலார் நுழைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் பிளேஸில் RRR 396 crore, செகண்ட் பிளேஸில் பாகுபலி 2 307 crore. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.